ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே தங்களுடைய குழந்தைகளுக்காக தான் அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது உயிருக்கு உயிரா வளர்த்த குழந்தைகள் தங்களை விட்டு எட்டாவது தொலைவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சுக்கு நூறா நொறுங்கிருவாங்க. ஆனாலும் நம்ம இப்ப பார்க்க போற நான்கு அப்பாக்கள் பல இன்னல்களையும் வேதனைகளையும் மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கிட்டு இறந்த மகன்களுக்காக ஒருவர் டிராபிக் போலீஸாகவும் சாலை சரி செய்பவராகவும் ஒருத்தர் கழுத்துல போர்ட மாட்டிக்கிட்டும் இருக்காங்க. ஒருத்தரோ ஆதரவற்ற சடலங்களுக்கு இறுதி சடங்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களால கண்கலங்காம இருக்க முடியாது. என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது டிராபிக் போலீஸ் கங்காராம். டெல்லியில கங்காராம்ங்கிற மனிதர் தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சீலாம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில கங்காராமும் அவருடைய மகனும் டிவி ரிப்பேர் பண்ற மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய மகன் மின்சாதன பொருட்களை பழுது பாக்குறது, தந்தை இல்லாத நேரம் கடைய பாத்துக்கிறது அப்படின்னு ரொம்பவே பொறுப்பா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் கங்காராமுடைய ஒரே மகனும் சாலை விபத்துல இறந்து போயிடுறாரு. தன்னுடைய மகனை இழந்த கங்காராம் மனசுடைஞ்சு போறாரு. தன்னுடைய மகனை நினைச்சு நினைச்சு சாப்பிடாம ரொம்பவே வேதனையோட கங்காராமுடைய மனைவியும் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய மகனையும் மனைவியையும் இழந்த கங்காராம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமேல் வேறு எந்த தாய் தந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தன்னுடைய மகன் எந்த சாலை விபத்துல இறந்தாரோ அந்த நெருக்கடியான சாலைக்கு டிராபிக் போலீஸாகவே மாறுறாங்க. 94 வயதான கங்காராம் அவர்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லங்க, 32 வருடமா அந்த வேலையை செஞ்சுட்டும் இருக்காங்க. கிழிந்த சட்டையோட கையில குச்சியோட நின்ன இந்த தந்தைய பலரும் புத்தி இல்லாதவர்னு சொன்னாங்க. எதை பத்தியும் கவலைப்படாத கங்காராம் தினமும் காலையில 9 மணில இருந்து இரவு 10 மணி வரை சாலையில இருக்கிற வாகன நெருக்கடிகளை சரி செய்யறாங்க. கங்காராம் அவர்கள் அவர்களுடைய சேவைக்காக எந்த சம்பளத்தையோ இல்ல பாராட்டையோ எதிர்பார்க்கல. பல வருடங்கள் கழிச்சு கங்காராம் அவர்கள் அங்கீகரிக்கப்படுறாங்க. 2018 டெல்லி டிராபிக் போலீஸ் கங்காராமுடைய சேவையை பாராட்டி அபிஷியலாகவே கங்காராம டிராபிக் போலீஸாவே நியமிக்கிறாங்க. கொரோனாவால கூட இந்த ஒப்பற்ற தந்தையின் சேவைய நிறுத்த முடியல. ஆமாங்க, ரொம்பவே கடினமான கொரோனா சமயத்துல கூட அவருடைய சேவைய தொடர்ந்து செஞ்சாங்க. பல பாராட்டுகளையும் பல விருதுகளையும் கங்காராம் அவர்கள் வாங்கியிருக்காங்க. 94 வயதுலயும் தன்னுடைய மகனுக்காக மட்டும் இல்லாம பிற குழந்தைகளுக்காகவும் 32 வருடங்கள் தியாகம் செஞ்ச இந்த தந்தையின் செயல் கண்கலங்க வைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது தாதாராவ் பில்கோர். தாதாராவ் பில்கோர்ங்கிற ஒரு காய்கறி வியாபாரி தன்னுடைய குடும்பத்தோட மும்பையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. July 28, 2015 தாதாரவுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. தாதாரவுடைய 16 வயதான மகன் பிரகாஷ் இருசக்கர வாகனத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது மழையால சேதப்பட்டு குழிகளான பள்ளத்துல நிலை தடுமாறி விழுந்து விபத்துக்குள்ளாகி இறந்து போயிடுறாரு. இந்த செய்தியை கேட்ட தாதாராவ் குடும்பத்தினர் சோகத்துல ஆழ்ந்து போயிடுறாங்க. தாதாராவ் பல முறை மாநகராட்சிக்கு போய் பள்ளங்கள் நிறைந்த சாலைகளை சரி செய்யறதுக்கு சொல்லி மனு கொடுத்தும் யாருமே எந்த முயற்சியும் எடுக்கல, பலனளிக்கவும் இல்ல. அதனால தாதாராவ் ஒரு முடிவு பண்றாங்க. மறுபடியும் இந்த பள்ளங்கள் நிறைந்த சாலையில விபத்து நடந்து மற்ற பெற்றோர்கள் வேதனைப்படுறத அனுமதிக்க முடியாதுன்னு தன்னுடைய சொந்த முயற்சியிலையும் சொந்த செலவுலையும் மும்பையில இருக்கக்கூடிய சாலைகள்ல இருக்கக்கூடிய பள்ளங்களை சரி செய்யவும் முடிவு செய்யறாங்க. தன்னுடைய மகனுடைய நண்பர்களோட உதவியோட மும்பையில மட்டும் மொத்தம் 625 சாலைகள்ல உள்ள பள்ளங்களை சரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பாட் ஹோல் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பையும் உருவாக்கியிருக்காங்க தாதாராவ். இந்த ஆப் மூலமா மும்பை சாலைகள்ல இருக்கக்கூடிய பள்ளங்களுடைய லொகேஷன் அனுப்புனாலே போதும், தாதாராவ் அவருடைய உதவியாளர்களை கூட்டிட்டு தன்னுடைய சொந்த முயற்சியிலையும் சொந்த செலவுலையும் சரி செய்யறாங்க இந்த பள்ளங்களை. என்னுடைய ஒருவனுடைய முயற்சியாலேயே இத்தனை பள்ளங்களை சரி செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமா உங்களாலையும் முடியும். யாரையும் எதிர்பார்க்காம என்னுடைய முயற்சியில நீங்களும் பங்கு பெறுங்கன்னு சொல்றாங்க தாதாராவ். என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் மும்பையில இருக்கக்கூடிய பள்ளங்களை முடிஞ்ச அளவு சரி செய்யறேன்னு பிறர் நலனுக்காக வாழக்கூடிய இந்த ஒப்பற்ற தந்தை கிரேட் தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தி கிரேட் ஸ்டீவ் ஃபுகேட். ஸ்டீவ் ஃபுகேட் அப்படிங்கிற வயதான தந்தை செய்த செயல் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். USA வாழக்கூடிய ஸ்டீவ் தன்னுடைய மகனோடையும் மகளோடையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஸ்டீவுடைய மகன் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. இந்த செய்தி கேட்ட ஸ்டீவுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. தன்னுடைய மகளும் மன அழுத்தத்தால அதிகமான ட்ரக்ஸ் பயன்படுத்தினதுனால மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நரம்பு தளர்ச்சி நோயால பாதிக்கப்பட்டு
உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. ஸ்டீவ் ரொம்பவே வேதனை அடைறாங்க. தன்னுடைய மகன் தற்கொலை பண்ணதால அவர் மேல உயிரையே வச்சிருந்த உறவுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற உண்மையை உணர்ந்த ஸ்டீவ் இனி யாரும் தற்கொலையோ தற்கொலை முயற்சியோ பண்ணக்கூடாதுன்னோ அவர்கள் மூலமா எந்த பெற்றோர்களும் காயமடைய கூடாதுன்னோ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால லவ் லைஃப் வாழ்க்கையை நேசி அப்படிங்கிற ஒரு போர்டை கழுத்துல மாட்டிக்கிட்டு தற்கொலை விழிப்புணர்வுக்காக 67 வயதிலையும் 34,000 மைல்கள் நடந்தே விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்டீவ் வெயில் மழைன்னு பார்க்காம அவருடைய விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டுட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காடுகள் பாலைவனங்கள்னு கடக்கும் போது பல விலங்குகளும் இவரை தாக்க வந்த போதிலும் அவருடைய விழிப்புணர்வு பயணத்தை கைவிடல. ஸ்டீவ்ட இந்த பயணம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு ஒரு நிருபர் கேட்கும் போது, என்னுடைய பயணத்தின் மூலமா யாராவது ஒருவர் தங்களுடைய தற்கொலை முயற்சியை கைவிட்டாங்கன்னா கூட என்னுடைய பயணத்துக்கு அதுதான் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வர உங்க பெற்றோர்கள் பட்ட கஷ்டத்தை விடவா நீங்க கஷ்டப்பட்டு போறீங்க. உங்களுடைய இறப்பு உங்கள் அன்பானவர்களின் மாபெரும் இழப்பு. தயவு செய்து தற்கொலை செய்யும் எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. லவ் லைஃப் வாழ்க்கையை நேசிங்கன்னு சொல்லி 67 வயதுலயும் 34,000 மைல் கடந்து வந்த இந்த தந்தை ஸ்டீவ் கண்கலங்க வைக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பத்மஸ்ரீ ஷெரீப் சாச்சா. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ஃபைசாபாத்ல முகமது ஷெரீப்ங்கிற மனிதர் தன்னுடைய 3 மகன்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. முகமது ஷெரீப் ஒரு சைக்கிள் மெக்கானிக். ஷெரீஃபுடைய மூத்த மகன் ராயிஸ்கான் ஒரு மருந்தகத்துல கெமிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மற்ற 2 மகன்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. 1992 மூத்த மகன் ராயிஸ்கான் வேலை நிமித்தமா சுல்தான்பூருக்கு போறேன்னு சொல்லும் போது ஷெரீப் தயங்குறாங்க. ஏன்னா பாபர் மசூதி ராமஜென்ம பூமி மத கலவரம் உச்சத்துல இருந்த நேரம் அது. மகனுடைய விருப்பத்துக்காக ஒத்துக்கிறாங்க. ஒரு நாள்ல திரும்பி வர்றதா சொல்லி 1 மாதம் ஆகியும் ராயிஸ்கான் திரும்பி வராததால பல இடங்கள்ல சாலை சாலையா ஷெரீப் தேடி அலையறாங்க. எங்கே தேடியும் கிடைக்காததால மனமுடைஞ்சு போறாங்க. ஆனா ராயிஸ்கானோ மத கலவரத்துல தாக்கப்பட்டு இறந்து போயிருந்தாங்க. இறுதியா ரயில் தண்டவாளத்துல தன்னுடைய மகனுடைய உடல் தெருநாய்கள் மற்ற பிற விலங்குகள் சேதப்படுத்துறத பார்த்து சுக்குநூறா நொறுங்கி போறாங்க. இத்தனை பேர் இருந்தும் தன்னுடைய மகன் யாரும் இல்லாத மாதிரி பிற விலங்குகள் சேதப்படுத்துற அளவுக்கு இறந்து கிடந்ததை பார்த்து ஷெரீஃபால ஏத்துக்கவே முடியல. இனி யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அன்றையில இருந்து ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடிய இறந்த உடல்களுக்கு தானே இறுதி சடங்கு செய்யணும்னு முடிவு பண்றாங்க. அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் மருத்துவமனைகள் பிணவறைகள்னு சென்று 72 மணி நேரத்துக்கும் மேலாக உரிமை கோரப்படாத உடல்களை எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய சொந்த கையாலே தூக்கி சைக்கிள்ல வச்சு ஜாதி மதம்னு பாக்காம அவர்களுக்காகவே இறுதி சடங்கு செய்யறாங்க ஷெரீப் சாச்சா. இதுல ரொம்பவே ஆச்சரியம், ஒவ்வொரு மதத்தவரையும் அவங்க முறைப்படி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே போலவே இறுதி சடங்குகள் செய்யறாங்க. இறந்த உடல்களை சைக்கிள்ல வச்சு கொண்டு போகும்போது பலரும் பைத்தியக்காரர்னு சொன்னாங்க. எதை பத்தியும் கவலைப்படாத ஷெரீப் சாச்சா கண்கள்ல கண்ணீரோட மகனை நினைச்சு இறுதி சடங்கையும் செய்யறாங்க. ஒப்பில்லா சேவையை செய்ததுக்காக அரசாங்கமே ஷெரீப்ஜி அங்கீகரிச்சு நாட்டினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிக்கிறாங்க. 1 வருடம் 2 வருடம் இல்லங்க, 30 வருடமா 25,000 பேருக்கு தன்னுடைய சொந்த செலவிலேயே ஜாதி மதம் பார்க்காம இறுதி சடங்கு செஞ்சிட்டு இருக்க இந்த உன்னதமான தந்தை ஒரு மாமனிதர் தாங்க. அப்பாங்கிற உறவு ரொம்பவே புனிதமான உறவுங்க. இத பல பேரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒவ்வொரு அப்பாக்களுமே தன்னுடைய குழந்தைகள் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பல பேரும் பார்த்திருப்போம். ஆனா உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய குழந்தைகள் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த 4 அப்பாக்களும் நமக்காக தெரிவிச்சிருக்காங்க. இந்த 4 அப்பாக்களுடைய செயல்ல உங்களுடைய மனசை பாதிச்ச செயல் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கேலக்சி இன்ஃபோபாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.